என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனிய நெஞ்சங்களே வணக்கம். இந்த படத்தில் செந்தூரப்பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில்ல வந்தனா ரொம்ப கலப்பா இருக்கு, ஒரு சொம்பு மோர் கொண்டு. இந்தாப்பா மோர். என்னங்க என்னங்க, நம்ம விசயராஜ் கிட்ட இருந்து கடதாசி வந்திருக்கு, படிங்க படிங்க. படிக்கலாம், காலெல்லாம் வலிக்குதே. படிக்கிறதுக்கும் காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? படிங்க. கொஞ்சம் காபி தண்ணி குடுக்கறியா? குடிச்சிட்டு படிக்கிறேன். ஜே என்ன, ஆளாளுக்கு காப்பி தண்ணி கொண்டா கலந்து தண்ணி கொண்டான்னுக்கிட்டு. இப்ப நீங்க மரியாதையா படிக்கல, பொழுதுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். படுங்க. என்னத்தா இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டு? படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். என்னம்மா, உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன என்ன இல்ல, விசயராஜ் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வரானா? ஐயோ என்ன நீ கையில குடுக்கற, இங்க கொடுக்க கூடாது கண்ணத்துல. உள்ள வர போறான்னு சந்தோஷத்தை கொடுத்தா கிழவனுக்கு லொள்ளுதான். கை ஓடல கால் ஓடல. என்னடி இந்த குதி குதிக்கிற? என் புள்ள வரா, நான் குதிக்கிறேன். உங்களுக்கு என்ன? ஸ்டாப் ஸ்டாப். வணக்கம் சாமி. அட வாங்க 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 வாங்க. சின்னபத்து பொழுது போல பாரு. அதான் கொஞ்ச நேரம் கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலாம்னு கூப்பிட்டேன். வேண்டாங்க சாமி. ஐயோ வேண்டாங்க சார். அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு? ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு. வா அப்படி உக்காரு. இப்போ தலைவர் புலி, நீ ஆடு, மாடு போட வையண்டா. காய நவுத்துறா. வேண்டது நவுத்துறான்ற. சின்னமுத்து இப்ப என்ன பண்ற? ஆடு புலி ஆட்டம் ஆடுறேன். ஐயா ஐயா, நீ என்ன தொழில் பண்றேன்னு கேக்குறாரு. செருப்பு தைக்கிறேன். ஏதாச்சும் படிச்சிருக்கியா? ஒரு எழுத்து படிச்சிருக்க. படிக்கலன்னா இவன் நெத்திய பார்த்து ஏபிசிடி படிச்சுக்க. இன்னைக்கு என்னடா நெத்திலையே? ஏ பா ஆடு. எனி டவுட்? ஆமா, உன் பையன் ஏதோ செட்டியார் பொண்ண காதலிக்கிறானாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சாமி, ஒண்ணு இல்லைங்க சாமி. தப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது. அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கறான். சேர்க்கட்டும். இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தைங்க, நான் இஸ்திரி பண்றேன். ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். விளையாடுற. ஐயைய ஆடு மாட்டிக்கிடுச்சே, வெட்டிடலாமா? மாட்டிக்கிச்சுல, வெட்டிட வேண்டியதுதான். இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிடுங்க. வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி. சாமி வேணாங்க சாமி. சாமி கை எடுத்து கும்பிட்டு வேணாங்க சாமி. விட்டுருங்க சாமி. சாமி சாமி சாமி, இதை விட்டுங்க, இதை விட்டுங்க. சாமி விட்டுருங்க, விட்டுருங்க.
மேடம் சாமி விட்டுருங்க சாமி. செருப்பு தைக்கிறவனுக்கு காதலா? ஆடு க்ளோஸ். அப்ப பிரியாணி போட வேண்டியதுதான். இங்க விளையாடு. ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த அந்த வந்தா சாதி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா. மதுர வீரசாமி, என் ஒரே மகனை துடிக்க துடிக்க கொண்டு போட்டா அந்த படுவாவி பொன்னம்பலம். இப்ப இந்த ஊர் சனங்களை எல்லாம் மனம் போன போக்குல கொண்டு கூச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை தண்டிக்கிறதுக்கு சனங்களுக்கும் சக்தி இல்ல, சட்டத்துக்கும் சக்தி இல்ல. ஏன்பா உனக்குமா சக்தி இல்ல? அரசன் பட்டி வந்துருச்சு, அவங்க சாமானம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஐயோ கண்டிட்டே என் சாமரத்தை காணா. என் சாமரம் எல்லாம் சரியா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். அம்மா என்னவே பொண்ணுதானே விழுந்தது, பாறாங்கல் விழுந்த மாதிரி கத்துற? இதுக்கு பாறாங்கல்ல விழுந்திருக்கலாங்க. யோ பெட்டி எடுக்கல, நாந்துக்கலாம்ல. எப்ப மேல விழுவானு காய போடலாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்க. வணக்கம்மா. என்ன விஜய், பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சுட்டு வர்ற? ஹாய், இங்கிலீஷ் படா. போய் என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமுறா? உன்னதான் ஓட்ட வண்டி, எங்களது ஸ்டாங், ஏறாத மலையெல்லாம் ஏறும். அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா?
பாடி. இப்ப என்னடி சொல்ற? அவன் என்ன சொல்றது விஜய்? பந்தய படி முன்னால வந்து ஜெயிச்சிட்ட, கட்டி புடிச்சு இங்கிலீஷ் பத்தம் கொடு. ஒன்லி லிப்ஸ். யா கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. யூ ஸ்டூபிட். எங்க ராதா வந்துட்டா? என்ன பெத்த ராசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிக்கல? நல்லா எழுதிருக்கேன்ப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இரு இரு இரு, ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். கிறிஸ்தி சுத்தன பிள்ளைக்கு முத்து, இதை கொண்டு போய் வெளியில் ஊத்திட்டு வா. நல்லா இருப்பா? நல்லா அறியா, நல்லா அறியா. வா, எடுத்துட்டு உள்ள வாங்க. அறிவுமணி மைனர் ஐயா, இன்னைக்கு என்ன நெத்தியில? பி பீன்னா பி ஃபார் பண்ணி. அடே பண்ணினு என் பக்கம் கைய காட்டுறியே, அந்த பக்கம் ஆளே இல்லையா? இன்னைக்கு ஊர்ல என்னடா விசேஷம்? மணிகடாயம் பொண்ணு மல்லிகா, பாத்தியார் பொண்ணு வள்ளி, பால்காரம் பொண்ணு பாண்டியம்மா, மூணு பேரும் வயசுக்கு. வயசுக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த வந்துடுறேன். ப்ளீஸ் சிட். மூணு பேரும் நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க. இதையே முன்னாலே சொல்லல ஐயா? வந்துட்டாங்க அந்த மூணு பொண்ணுங்களுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா. என்னமா சுடுது வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவாப்பா, வலிக்குதுப்பா. இவ இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்கினேன். ஆடா 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 ஆடா, என்னமா பிடிப்பாங்க? ஏய் கிழவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளயும் வாழத்தோப்புக்குள்ளயும் முந்தானே புடிச்சுக்கிட்டே சுத்துவிய, இப்ப நான் கிளவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? அவனா? லவ்வோ லவ், அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீங்க ஒன்னனு பிறந்தீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு? ஆச்சா, உர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியல. அடியே, ஆத்தா இங்க இருக்க, அங்க என்ன பார்வை? அதானே பாட்ட சாத்தமா, வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உர ஊத்துறதுக்கு மோர் வேணும் சோறு வேணும். ஆமா, நீ தான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கோ. ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிற. மோர் மேல கீரமில்ல பாடி. அவ பார்வையே சரியில்லை. பய குளிச்ச உடனே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து திருஷ்டி சுத்தி போடு. அவ காவடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறா. ஓடு ஓடு ஓடு. படியில உட்கார்ந்திருக்கீங்களேன்னு பிச்சை போட்டு பன்னு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதைய காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரைங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? புள்ள யாரு பயந்து திருச்சு ஓடிடுவாரு.
நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன். அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்க தெரியுது? புள்ளையாரே புள்ளையாரே உடைக்கட்டு மாத்தேங்க. என்னங்கடா திமிரா? பிள்ளையாரே உடைக்கட்டு மாத்தேங்க, பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க. பொண்ணுக்குல தான் பொழுப்பு அடங்கணும், குளுக்குற பொண்ணுக்குல தான் கும்பிட்டு நீ ஓடணும். ராசா தூக்கம் இல்லையே உடைக்கிட்டு மாட்டேங்க, பொண்ணு மண்ணி கண்ணு மண்ணி போக தடிறாங்க. புள்ளையாரே புள்ளையாரே உடைக்கட்டு மாத்தேங்க, தேங்கா தேங்கா திருத்தணி தேங்கா, பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க. என்னடா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே? ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா?
எங்க அண்ணா யார் தெருமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி. ஜாக்கிரத. ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசா வாட்டம் இருக்கிறது விட்டுபிட்டு அந்த பொறுக்கு பையன் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னம்மா அது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சைப்படுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம். அது மாதிரி நினைச்சிட்டு விட்டு கண்ணு, உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சிட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடுங்கி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சிங்க குட்டிங்க, வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க அப்பறம் மகனோ, சாப்பிடுங்க. விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால கார சானியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. அல்லிராணி ஹார்ன் அடிச்சா நம்மளா ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல, ரெண்டு நாள் சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. நீங்களும் பக்கத்துல இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து சொல்ற போட. சரி வேணாண்டா, ஏதாவது வம்புளவு முடியண்டா. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். போட. தள்ளி உட்காரு. ஹலோ.
பாண்டி, எவ்வளவு திமிருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். வாழ்க்கைய முடிய போது வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி, நாங்க வளர்றதுக்கு நீ என்ன கிரிக்கெட் என்னடா அது, புரிக்கத்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே, தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவில் போனனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பண திமிரை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க உடக்கமா நடந்துக்க. என்ன பா டேய், ஐம் சாரிடா. அவ என்னதான் திமிரா நடந்துகிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா. நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழியாடு. டேய் விஜய், பாரதியார் என்ன சொல்லிருக்காரு, ஓடி விளையாடு பாப்ப, ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த குழந்தைய வையாதரா, வந்துருமா? நாடமாட்டா. என் கூட அண்ணா தோத்துருவேன்னு பயமா? பயமா? செந்தூரபாண்டி தம்பிக்கா, வாடே. எல்லாருமா, விஜய் நீயும் நானும் மட்டும்தான், ஒத்தக்கு ஒத்த. சொத்த பசங்களோட நான் ஆடுறது கிடையாதுப்பா, only with hero. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ விளையாடுறா, நாங்க ஓரமா வந்து பாக்குறோம். முதல்ல நீ வா. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி எப்படி சிப்படி டென்ஷன் பண்ணிட்டா கபடி 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 ஆவ் ஏய் என்ன நீ அழுவுன ஆட்ட ஆடிட்டு இருக்க ஆத்தாடி இவ கூட ஆட முடியாது பா இப்பதான்டா தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்க கிட்ட எதுக்கு தோக்குறாங்கன்னு எது விஷயம் இருக்குடுங்க கபடி 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 என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற கபடியா ஐயோ அது அது வந்த நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் அதுக்காக இப்படியா ராத்திரியில பெசாம படுத்து தூங்குடி கபடி 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 ஐயோ ராசா என்ன ராசா நடுச்சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்கே அது ஒண்ணுலமா நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டு இருந்தானா அந்த நினைப்பு அவ்வளவுதான் இல்லப்பா நீ எதையோ பார்த்து பயந்துருக்க ஆமா நான் என்ன பண்ணுவேன் மதுரை வீரசாமி உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க படுத்துக்கப்பா மொத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும் வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா 70 வயசு கிழவன் 20 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாவண்டா ஒண்ணுமே புரியல உலகத்துல ஏண்டா அழுற அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கண்ணடிக்கிட்டே முத ராத்திரி நட பண்ணுவான் ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு என்ன மாதிரி ஒரு வாலிப பையல பார்த்து சப்ஸ்டிட்ட உள்ள அனுப்பிடுங்க ஏண்டா பசங்களா கிழவன்னா உங்களுக்கு கிண்டலா போச்சா என் முன்னாடி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டோம் வெடிஞ்சா குழந்தடா ஓல்டிஸ்ட் கோல்டு டாய் பயங்கரமா இருப்பான் போல் கிழவன் என் குறி எப்படி ஐ இங்கிலீஷ் படம் ஏச்சி தொடாத ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா என்னன்னா பிஸ்கட் கலையற நாய்க்குட்டி நினைச்சியா வாங்கடா போலாம் அப்பா யாரும் இல்ல டேய் தொடரடா சிச்சி டேய் நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல சி போடா அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம் நண்பா இதில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம் எடுத்து படி ஒரு புடி புடி
ஏய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிடா ப்ளீஸ். சம்மதம்னா அது கடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐய் இங்கிலீஷ் படம். ஏய் இப்ப என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சி போங்கடா. ஏய் உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவா நம்மள பார்த்து வரா? ஐயோ அப்பா என்னப்பா இது ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வெச்சிக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. இங்க இடி, தாங்குற நான் என் பார்க்கலாம். அப்படியா? இத வர்ற. ஐ இங்கிலீஷ் படம் ஜாக்கிரதா. எங்க போற? இந்த லெட்டருக்கு பதில் பதிலா? ஐயோ ஆள விடு. விஜய் 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 பாப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? கையடுறா. நீ என்ன அவளுக்கு மச்சானா? கையடுறா. எடுக்கலாம் என்னடா செய்வ? என்ன நான் ஜெயிச்ச என்ன விஜய்? நான் அவ்வளவு தூரம்
எங்க ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க? நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்ச கிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான். மீனுக்குட்டி, இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா ஓ நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணில் கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா எம்பட்டு திமிர் இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாப்பிடணும். அவளை ரூம்ல போட்டு போட்டுக்கிட்டாடா அந்த சவுக்க. இந்த தலைவர தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு? அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னைய தண்டனை? அப்பன் கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான், அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னயா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். டேய் சட்டையை கட்டுறா. அப்பா இப்படி செஞ்ச இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? தெரிஞ்சு எப்படி செஞ்ச?
சுமந்து அவ பட்டி நீதான் கேட்டப்பா நம்ம பக்குவம்மா பெற்றெடுக்க பத்தியன் தான் இருப்பா முச்சடக்கி முக்குள்ளிச்ச முத்த போல காப்பா அவ முந்தான் நயில் தொட்டி கட்டி முத்தானூறு கொடுப்பா பெத்த புள்ள துடிக்கும் போது புரிஞ்சிக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி அடாதடா ஐயப்பா அடாதடா அடாதடா மனிதா ரொம்ப ஆத்தம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்ன பெல்லா இன்னால்தானே உனக்கு இந்த அடி ரொம்ப வலிக்குதா ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான் இப்ப நான் மட்டும் இந்த அடி வாங்காம இருந்திருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியா இப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஆயுசு புறம் அந்த அடி வாங்க தயார் அப்படிங்களா அப்படித்தான் என்ன பெல்லா விஜய் காதலிச்சது தப்பனு தானே கொன்ன சவுக்கால் அடிச்சாங்க நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட என்னடா இது அம்மா தாயே நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதின்னா நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும் அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும் தயவு செஞ்சு போயிடுமா நீங்க என்ன சொன்னாலும் சரி விஜய் என்னால மறக்க முடியாது அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்க ஒன்ன ஒன்னு செய்ய மாட்டான் தாயி அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மானா அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல நீதான் என் கழுத்துல மாலை போட போற நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த உரி மாலையை போட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறியா ஏய் பாண்டி ஊரறிய எப்ப என் கழுத்துல மாலை போட போற அது எங்க அம்மா போய் கேளு நீ தானே என்ன கட்டிக்க போற இதுல உங்க அம்மா வேற கேக்கணுமா பாண்டிக்கு ஒரு சோடி கிளி சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்துட்டு தோளத்துட்டு ஆட செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்துட்டு தோளத்துட்டு ஆட காதல் பாட்டு எடுக்கும் வயசு இது
மறுக்குழந்து சமஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ, அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ. அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான், நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குள்ள வேட்டி? பேசாம சின்ன ஆள் பட்டு சேலையை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலையை வாங்கி இடுப்புல கட்டுறனா இல்ல தாலியை வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது வீட்டுல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு? ஏ கணவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தையா. பின்ன என்ன, நான் உங்க மகனத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்னதாய் பண்றது, வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன், வருஷத்துக்கு ஒண்ணு சத்தம் போடுவேல்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான், அது அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரம் காலம். ஏன் கூட சமைஞ்சவளுங்கெல்லாம் வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுங்க. நான் வீசுன கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகுல அத்த. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா. கட்டுபடி கட்டுவ. முறமாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அறாவுத்தனம் பண்ணிக்கிட்டு விடுறாவள? பொடி கழுவி, வாடி. என்ன வாடி? அத்தை அத்தை
உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கடும். இல்ல நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். என்னப்பா உங்க ஆத்தா தலை தறிக்க ஓடியாடுற? ஏப்பா என்னம்மா ஏன் இப்படி ஓடியாடுற? பாண்டி பாவப்பா அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறான்ப்பா. பாண்டி அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பொண்ணு உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கயிறுல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போற முடியும். வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்ன நான் என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா இங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததுன்னு தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா. Thank you.
நீ நாளைக்குத்தான் தாலி கட்டுறேன். நான் இப்போ உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன். என்னத்த கிடிக்க போற போட. மறிக்கொழுந்து, ஏய் மறிக்கொழுந்து, என்னடி வாய திறந்த மூட மாட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்னாச்சு? என்ன மறிக்கொழுந்து, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பைத்தியம், நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதான் பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு புண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அணைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு, ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னங்க நம்ம முதலாத்திரி தான் பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும், நான் கைய புடிச்சதும், நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும், அப்புறம் நான் உன்ன வந்து என்னங்க நீங்க என்னடி என்னமோ முந்தா ராத்து சமைச்ச மாதிரி இப்படி வைக்கப்படுற? என்ன என்ன என்னத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. பாண்டி 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 மறிக்கொண்டா சாகல, உங்க மனைவியா சாகுற, அதுவா உங்க மடின சாகுற, இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? ஐயோ, என் குடும்ப விளக்க அணைச்சிட்டானுங்களே. Wait.
ஆக்கப்பட்டு வந்தவ வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு மொத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி பேர் தொங்கணும். இதுதான் என்னோட முடிவு. உங்க தங்கச்சி முடிவை சொல்லிட்டா உங்க முடிவு என்ன? இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மீறி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். ஏன் பார்க்க கூடாதுங்கிற? அவன் நல்லவன் இல்லையா இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே எவனும் செய்யக்கூடாது. எனக்கு பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில புடிச்சு குடுக்கதானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? ஆமாண்டி, ஆளாளுக்கு இப்படி ஆசைப்பட்டா ஊர் கட்டுப்பாடு என்ன ஆவருது? ஆடு மயக்கிற பையன் அம்பலக்காரன் பொண்ணு மேல ஆசைப்படுவான், வெளுக்கிற பையன் வெள்ளாத பொண்ணு மேல ஆசைப்படுவான். இப்படியே போன ஊர்ல எல்லாரும் மாமா மச்சான் தாண்டி ஆகணும். இங்க பார், பன்னி குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கணும். இப்படியே பட்டிக்காட்டுல உட்காந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசிட்டு காதலுக்கு தேவை ஜாதி இல்ல, ரெண்டு மனசு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. படிக்க வச்சவனுக்கே பாடம் சொல்றியா? நாலு நாளைக்கு வீட்டுல போட்டு பூட்டி வச்சு கஞ்சி தண்ணி இல்லாம காய போட்டா எல்லாம் சரியாயிடும். நாலு நாள் இல்ல 40 நாள் பட்டி போட்டாலும் என்ன மாத்தவே முடியாது. ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப அடிபட்டா வாழ்க்கையதா ஊட்டி வைக்கிறா. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ரசிக்குதப்பா உள்ளம், நெஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளம். பிறக்கிறப்ப தலையில தான் எழுதி வச்சதப்பா, ஒரு பொண்ணு ஆணும் இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா? காத்துக்கு ஒரு வேலி இல்ல, காத்துக்கு ஒரு வேலி இல்ல, காதலுக்கும் வேலி இல்ல. ஜாதி மத மிதிச்சு அடிக்க வந்த முட்டாளு, பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கோ நீ கேளு. தெரிஞ்சோ அடாதடா எப்பா, அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதா பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆத்தம் போட்டா அடங்கிடுவ மனிதா. Please.
மீனா, மீனா, அப்பா, ஐயோ, நம்ம வில்லம் போய்டாம். விஜய், என்ன உடனே உங்கள் வீட்டு கூட்டிடு போய்டு. என்னை ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சியா? நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான். நம்மால யாருக்கும் பிரச்சனை வேணா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். மழை வட்ட வரைக்கும் கொஞ்சம் இங்க இருந்துட்டு போலாமா? அது சரி, இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்பு தொப்பையா நனைஞ்சிருச்சு. குளிர் வேற அடிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? குளிர் தானே, நீ கட்டி பிடிச்சிக்கோ. ஆனா வேணா, நான் சொல்றேன், இந்த குரும்பு தானே வேணாம் வருது. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காயப்பட அப்புறமேட்டு கட்டிக்கோ. அப்ப நீ கண்ண முடிக்கிறியா? எதுக்கு? ப்ளீஸ் 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 கண்ணா, கண்ண முடிக்குமா? ஓகே ஓகேயா. அப்பா திருடா, உத வாங்குவ. டேய், அங்கே இல்ல. இங்க வராத, அங்கே இல்ல. இங்க வராத. என்ன பண்றா, எது பண்றா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன கண்ண கட்டி காய விட்டால? மீனுக்குட்டி, என்னடா பண்ற? ஐயோ, எல்லாத்தையும் வந்துட்டியா? நீதானே எல்லாத்தையும் வந்து காயப்பட சொன்ன? ஏ மீனுக்குட்டி, நான் பார்த்தா பரவாயில்ல, வேற எவனா பாத்துட போறான். இந்த சட்டை கொடுக்குறேன், போட்டுக்கோ. குட் பாய். சொன்ன பேச்சு கேட்ட? ஹாய், ட்ரெஸ் கியூட்டா இருக்கு. ஐயோ,
மரணம் சரணம் மடியின் மேலே மனதில் ஏதோ சலனம் சலனம் மழை வந்தாலே மாநேரானே சரணம் சரணம் மடியின் மேலே மனதில் ஏதோ சலனம் சலனம் மழை வந்தாலே
இனிமே என் தங்கச்சிய கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை போற அவளையே தான் நினைச்சுட்டு இருப்பேன். அப்ப செஞ்ச பாவம் புள்ளங்களை சேரும்பாங்க, இப்போ புள்ள செஞ்ச பாவம் ஆத்தாப்பன சேரட்டும். டேய், நாளைக்கு இவன் குடும்பத்தையே உயிரோட சமாளிக்கட்டுங்களா? காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன், ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க, அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன். குடும்பமே குடும்பமே
மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. 1000 அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுறவன் ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாடா பேசு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டாம் தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் கேக்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மாதிரி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்கு வரவு? சுத்தி விளைக்காம விஷயத்த சொல்லுமா? அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசுபடுத்துற? பாண்டி, பொன்னம்பலம் தங்கச்சியும் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணா, அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட அவங்க அண்ணே. நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன். என் துரதிஷ்டம், அவளோட வாழ என்ன கொடுத்து வைக்கல. டேய், நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளையே உன கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா, நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா, இந்த பொண்ணை போல சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானும் இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன? அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு சொல்லாதையா? செய்ய பாத்தியா? இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது, தவறாம எல்லாரும் கலந்துங்க சாமியோ. விலங்குங்க விலங்குங்க, விலங்குயா விலங்குயா. என்னடா எதிர்கட்சி எடுபடி, நீ எங்கட இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் அங்க இருந்தேன். இப்ப ஊரே மாறி போச்சு, அதான் நானும் மாறிட்டேன். நெத்தில பாத்தீங்களா, எம் எம் ஃபார் மனிதன், மனுஷன் ஆயிட்டேன். என்ன ஊர் சனம் மட்டும் இங்க வந்து கூடியிருக்கிய? பஞ்சாயத்து கூட்ட சொல்லி தண்டோரா போட்டாங்கல்ல, அதான் கூடியிருக்கோம். பஞ்சாயத்து பொன்னம்பல வீட்டுல இல்ல கூடும், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இந்த ஊர்ல என்ன அக்கிரமம் நடந்தாலும் தட்டி கேக்குறது காலம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஊருக்கு ஒளி விளக்க நம்ம தம்பி வந்திருக்காரு. இனிமே செந்தூரபாண்டி தான் எல்லாமே எங்களுக்கு. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்களையா? ஏ ராசா, ஒருத்தன் தலையை வெட்டிப்பட்டு ஜெயிலுக்கு போனேன், நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான். இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் நியாயம். எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறவங்க செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமையில இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஐயா, வெளியே வர சொல்லுங்க.
சரி நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் போய் தம்பியை கூட்டியாறேன் சரி சரிங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டுமல்ல எல்லாருமே வாழணும் பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன் சும்மா விழுந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க இப்ப என்னடானா ஊர்ல உள்ள காக்கா குருவியெல்லாம் செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச டெபாசிட் போனா என்ன வேற என்ன போகணுங்கிற அவர் மானமே போயிருச்சயா மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரி மான் மாதிரி கௌரவமா வாழ்ந்துருந்தாருயா மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா என்ன யோசிக்கிறீங்க ஊர்ல ஒரு பையன் இனிமே வாழட்ட முடியாது என்ன வணக்கங்க ஐயா வாங்கண்ணே என்ன விஷயம் ஐயா எலிவலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாயை கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினங்க அந்த வீட்டை மலைச்சாமிட்டு அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கினுங்க வாங்கின கடனுக்கு மேல ரெண்டு பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க சரி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும் சரிங்க ஐயா நான் மலைச்சாமிட்ட போயிட்டு வரேன் அண்ணே இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது அண்ணே உங்க துண்டை கொடுங்க காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வர்றோம் என்ன சொல்ற அண்ணே உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது இந்த துண்டை கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு துண்டை கொடுங்க அண்ணே அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா யோ மலைச்சாமி வாயா வெளிய யாரது இவனா என்னடா உருவமே மாறி வந்திருக்க ஊரே மாறி போச்சு அதான் உருவமும் மாறி போச்சு கையில என்ன துண்டு இது சாதாரண துண்டு இல்ல எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு அடா அறிவு என்ன விசேஷம் ஹலோ சுந்தரலிங்கம் எப்படியா இருக்க ஏ வேற சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா வாடா போடான்னு கூப்பிடாம இருந்தனே அது வரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா பட்டு 799 ரூபாய் 95 காசு வேட்டா ஷூ வேற சொல்ற மாதிரியே சொல்றானே அட பாவிகளா இந்த ஊர்ல எவனே வேஷ்டி கட்டுறதுனே ஒரு வியவஸ்தை இல்லாம போயிருச்சே என்ன பண்ண போற இனிமே நான் வேஷ்டி கட்ட போறது இல்ல இது எப்படி இருக்கு லட்சணமா இருக்கு கண்டினியூ பண்ண போறேன் காத்தோட்டமா இருக்கு உங்க அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேக்க ஒருத்தர் வந்துட்டார் இனிமே ஜாக்கிரதையா இருங்க ஏய் மலைச்சாமி பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம என்னமா முருகேசன்ட்ட பூச்சாண்டி காட்டுறியாமே பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும் இல்ல துண்டு வராது தலைவரோட அருவா தான் வரும் அருவா வந்தா காளிமுத்து கதி தான் தலையில்லாத முண்டமா வீதியில அலைவ ஜாக்கிரத வர என்ன மைனர் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உன் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எத தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா வணக்கங்கய்யா ஓ மலைச்சாமி ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சுட்டேங்கய்யா என்ன மன்னிச்சிருங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயித்துல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வர்றேங்க ஐயா அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன்ட்ட கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கங்க வணக்கம் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா உனக்கு என்னமா பிரச்சனை நான் உங்க தம்பி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்காக நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் மௌனமாவே இருக்கீங்க நீங்க வந்த பிறகாவது எங்க சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம் இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அம்மா நான் பழைய செந்தூர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கு
அந்த மரியாதையை என் சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னுதான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறப்படி உங்க அண்ணங்கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன். சந்தோஷமா? செய்தி சொல்லி வந்தது ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தோப்போராம் ஆசமனம் பாடுதொரு தேவாரம் மேக்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கரகம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன செய்தி I'm not afraid of the dark.
வாங்க தலைவரே, வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட, ஏதாவது வேண்டதுல? தம்பி, ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க, அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொன்னம்பலம், பழைய பகையை மறந்துரு, பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா, வச்சுக்கலாமே. பொன்னம்பலம், நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம், நீ முறதவரி நடந்துகிட்ட, உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தர, அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற? இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான், இதை நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டி இல்ல. வாங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலசா, அத்தி மரம் ஐலசா. ஓ பேபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்போ? பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது எவன் ஒருத்தன் துடிக்கிறானோ அவன் தான் உண்மையான புருஷன், அது எனக்கு புரியுது. ஆனா ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது இந்த மைனர் சுந்தரலிங்கம் துடிச்சானே, அது ஏன்? அத நான் சொன்ன அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா பரவாயில்ல, சொல்லு. சொல்லணுங்கிற சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷன் இல்லடா, அவன் தான் புருஷன், நீ வெறும் பினாமிடா. என்னடா சொன்ன? கட்டரும்பு அங்கே கடிச்சுதா, தண்டனக்கு தண்டனக்கு கடிச்சேரிக்கும், தண்டனக்கு வாலி சேரிக்கும், தண்டனக்கு. யாரது சம்பந்தமே இல்லாம தாளம் போடுறது? இங்க பாடுறா. அத என்ன தபலாவா? கையில என்னடா பெரிய பாறாங்களை வச்சிருக்க? துரோகி, நாய் மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வந்தனே, என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டியடா. வேண்டாண்டா. ஐயோ அடிச்சுட்டானே, இனிமே எந்திரிக்கிறது சந்தேகம் தான். மச்சான், மீனா வரும் கண்ணு, ராத்தியோட ராத்திரியா கோயில்பட்டி கூட்டிட்டு போயிட்டான். நாளை காலையில வீசத்தேவர் மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறானா? என்னங்களா, ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா? எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுற அமைச்சர் அருவாளை. எனக்கு அருவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள, யார் இவங்க எல்லாம், எதுக்கு தகராறு பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா, ஒண்ணுல ஒண்ணுல ஐயா, நாங்க அரசம்பட்டில இருந்து வரோம், என் பேரு செந்தூரபாண்டி, என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அப்படி இருக்க விருப்பமில்லாத அந்த பொண்ண வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான், இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூ கடுத்துட்டியடா, வகை வகையா சீர் செஞ்சு வழியை வந்து பொண்ணை கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பேசாம தாலியை கட்ட சொல்லுங்க. தம்பி, பாக்கு வெத்தில மாத்தி பரிசம் போட்டாச்சு, மாப்பிளைய மனவழியில வந்து உட்கார்ந்தாச்சு, இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுண்ணா மாத்தினு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியாது, பண்றது பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்துதான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனை, இத ரெண்டு ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி, இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா, காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு, பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு, மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகிறது தான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிளைய தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக ரெண்டு ஊரும் மோதிக்க வேண்டாம், உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும்,
இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். நீங்க முடிவு செய்த மாதிரியே ரெண்டு பேர்த்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூரப்பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, அவன் தலையை சீவிட்டு தாலிய கையில எடுக்கிறேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா? விளையாடுடா, உட்காருங்க மாமா. Oh!
நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். என்ன தலைவர், உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தோம். இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போறா. இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவர? நிறுத்துறண்டா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்ட. அம்மாவை மீனா டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து கொடு. சரிண்ணா. ஆமாடா, இந்த ஊருக்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாண்டி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா இப்படி சொல்ற? என் தம்பியாச்சே அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க, போங்க போங்க போங்க. அப்பா, மண்டபத்துக்கு போய் கல்யாண வலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துற. சரிப்பா, போப்பா போப்பா. என்னம்மா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்கய்யா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா, என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாதுயா? என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா வேற கடைக்கு போயிடுவான். ஐயோ வேணாங்க, இங்கே இருங்க. அதென்ன மேல மேல அதுங்க, இது என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா, எங்க பாப்போம், இதுலதான் கருக நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்க ஐயா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா? அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, இது நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். அட, என் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மஞ்ச கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறார். பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மணவறையெல்லாம் ரெடி பண்ணிட்டிய? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாலும் உன் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாடி கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேச? அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சொகை எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம், அதான் இது. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூரப்பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியும்ல, கல்யாண வீட்ட எழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவர, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் பாத்து. சரி தலைவர, நான் போயிட்டு வந்து. சரி தம்பி. அப்பா 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 அப்பா, என்னப்பா இது, என்ன ஆச்சு? அந்த பொண்ணம்பளை வந்து என்ன குத்திட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எதுக்குப்பா? இளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா சுமங்கலியா இருந்து
இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான் என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம்தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி ஏறணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. இறங்குமா? வாங்க, சீக்கிரம் வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். பாண்டி, என்னப்பா இங்க இருக்க? மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல? இங்க பாத்தியா, என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வேற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாள முத முத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா, தலை நிறைய பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுரப்படணும்டாப்பா. நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்க உங்க அப்பா? அது வந்துமா பக்கத்தூர்ல என் தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. உள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு? என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாரு. அம்மா, தம்பியும் மீனாவையும் கல்யாணம் கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. அண்ணா, அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பாமா. நீ வாமா, நம்ம புடவை மாத்திட்டு புறப்படலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைனு சத்தி வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேனு இவன் சொல்லிட்டு போறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணுங்க? என்னப்பா, நான் தான் என்னமோ கல்யாணம் பண்ணாட்டா என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா? அட போப்பா, என்ன தேது இவ்வளவு அழகா புடவை கட்டிருக்கீங்க, நெத்தில குங்குமமே வைக்கல? வைக்கல, வைக்கலையே. ஆமா, மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன், வச்சுக்கிறேன். அம்மா பார், மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க. அம்மா,
பாண்டி, ஊர்ல ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியாத்தான் போவேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா, வாங்க. கலப்பா இருக்குன்னு வண்டியில இருக்காரு. இல்ல சொல்லு, அவருக்கு என்னாச்சு சொல்லுடா. அவருக்கு என்னாச்சு, என்னாச்சு அவருக்கு? என்னடா அழுகுற? ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க? போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி, பாண்டி என்னப்பா, எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா, கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பளம் அப்பாவை கொன்னுட்டாமா? ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? பூவை எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினாரு தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான்
உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா? உங்க ஆசைப்படி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவ தூக்குப்பா. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்ககிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்து இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஐ அம் சாரி, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் கட தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சிடும், இல்ல உன் தலை செதறிடும். ஏற சொல்றா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க. ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொண்டியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு.
உங்க அப்பாவை கொன்னப்பவே உன் தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப பாண்டி வேண்டாப்பா வேண்டாப்பா, இவனை கொல்றதுனால உங்க அப்பா திரும்பி உசுரோட வந்துடுவா போறாரு, இவனை விட்டுடுப்பா. அப்படி சொல்லாதாத்தா, இந்த மாதிரி கொலகாரப்பாவிய உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புரிச்சு இல்லாம துடிப்பாங்க, என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன், இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீதான்டா நல்லபடியா பாத்துக்கணும். தைரியமா இரு.